السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு எதிரித்தாகட்டுமாக. சலாத்தன்னும் கருணையும் சலாம் என்னும் ஏறேற்றமும் ஈருலக சர்தார் அந்தருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக, ஆமீன். பிறண்டுக்கும் பிற மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் என்பது ஐந்து அடிப்படையான அம்சங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒன்று புனித ஹஜ். மக்காவில் இருக்கிற பைத்துல்லா என்று சொல்லப்படுகிற காபத்துல்லாவை சென்று தரிசிப்பது, வலம் வருவது, இது இறுதியான ஒரு கடமை. இதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா ஆல இம்ரான் மூன்றாவது சூராவின் 97வது திருவசனத்தில், வலில்லாஹி அலன்னாசு ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தபா இலைஹி சபீலா, யாருக்கு சென்று வரக்கூடிய வசதி இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ் செய்வதை கடமையாக இருக்கிறார் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லிக் காட்டுவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், மனிஸ்தபா இலைஹி சபீலா, வசதி உள்ளவர் என்றால் யார் என்று கேட்கப்பட்ட போது, அஸ்ஸாது வர்ராஹிலா, சென்று வருவதற்குண்டான பயண ஏற்பாடும் சென்று வருவதற்குண்டான வசதி வாய்ப்புகளும் உடன் ராகத்தும் யாருக்கு இருக்குமோ அவர்கள் மனிஸ்தாயிலேயே சபீலா, வசதி உள்ளவர்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று வருவதற்குண்டான ஹஜ்ஜுடைய காலத்துக்கு உட்பட்ட, ஹஜ்ஜுடைய காலம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஐந்து நாட்கள். 40 நாட்கள் என்று செல்வதெல்லாம் 5 நாட்கள் கடமையான அந்த நிகழ்வை முடித்துவிட்ட பிறகு, இவ்வளவு பெரும் சிரமத்துக்கு நடுவில் இவ்வளவு மிகப்பெரிய பொருளை செலவழித்து இவ்வளவு தூரம் சென்றுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வந்து விடுவதா, போனது போயாச்சு, கூட கொஞ்ச நாள் இருந்து மக்காவில் இன்னும் எவ்வளவு உம்ராக்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்தையும் முடித்து வரலாம் என்பதற்குத்தான் சில கால தாமதங்கள், 40 நாட்கள் என்பதெல்லாம், 35 நாட்கள் என்பதெல்லாம் இது போன்ற காரணங்களுக்கு தானே தவிர, ஹஜ்ஜுடைய காலங்கள் என்பது வெறும் 5 நாட்கள் மட்டும். ஒரு மனிதன் இந்த 5 நாட்கள் மக்காவில் தங்குவதற்கு வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறான், அதற்குண்டான பொருள் செலவு அவனிடத்தில் இருக்கிறது,
சென்று வருவதற்குண்டான பொருட்செலவு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறான். இந்த ஐந்து நாட்களுக்கு தன்னை சார்ந்திருக்கிற தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய தாய் பெற்றோர்கள், இவர்களுக்கு செலவீனங்கள் கொடுப்பதற்குண்டான சக்தியும் யாருக்கு இருக்கிறதோ அவரை பார்த்து மார்க்கம் ஹஜ்ஜு கடமையானவன் என்று சொல்கிறது. இவருக்கு ஹஜ்ஜு கடமையாகி விட்டது என்று சொல்கிறது. யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகி இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜு செய்தாக வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்வார்கள். ஒரு ஹதீஸிலே எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்து உடல் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார், சென்று வரக்கூடிய பொருட்செலவையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா தந்திருக்கிறார், இந்த நிலையிலும் கூட ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்யாமலேயே இறந்து விடுவானேயானால், ஹஜ்ஜு செய்யாமலேயே மௌத்தாகி விடுவானேயானால், அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணித்துக் கொள்ளட்டும், அவன் முஸ்லீமாக மரணிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள். சாதாரணமாக ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் இறப்பதை போலவே ஹஜ்ஜு கடமையாகிய ஒருவன் ஹஜ்ஜு செய்யாமல் மரணிக்கிற போது இந்த தகுதி உடையவனாகத்தான் இறந்து போகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவ்வளவு பெரிய எச்சரிக்கை ஹஜ்ஜு கடமையான பிறகும் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பதிலே இருக்கிறது. ஹஜ்ஜு கடமையான ஒருவர் சாதாரணமாக நம்முடைய வளமைப்படி ஹஜ்ஜு கமிட்டியிலே அவர் சீட்டுக்காக போடுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய பெயர் சிபாரி செய்யப்படவில்லை, சீட்டு குழுக்களில் அவருடைய பெயர் வரல என்று சொன்னால் உடனடியா சரி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்ம கடமை முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன போட்டோம், அல்லாஹ் தரல, நாம என்ன பண்ண முடியும், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் என்று அதை என்ன செய்யணும், உடனே ஒத்தி போட்டுருவோம். இந்த அடுத்த வருடம் வரைக்கும் இவர் உயிரோடு இருப்பதும் இவர் வாழ்வதும் எந்த விதமான உறுதியும் இல்லாதவர்கள். அல்லாவிடத்தில் நாம் இந்த காரணத்தை சொல்லி, ஒருவர் ஹஜ்ஜு கடமையான ஒருவர், நான் ஹஜ்ஜு கமிட்டியில என்னுடைய பெயரை கொடுத்திருந்தேன், ஆனா குழுக்கள் என்ன செய்யல வரல, அதனால நான் ஹஜ்ஜு செய்யல என்று சொல்லி தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்கு நியாயமான செலவினங்கள், அதே சமயத்தில் சில டிராவல்ஸ்களை அணுகுகிற போது அதிகபட்சமான தொகைகள் அதிகபட்சமாக செலவழிக்க வேண்டியது இருக்கிறது என்றால் அப்படி செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லவில்லை. நியாயமான ஒரு தொகையை யார் அழைத்து செல்வார்களோ அவர்கள் நமக்கு கிடைக்கிற போது கண்டிப்பாக அவர் ஹஜ்ஜை முடித்திருக்க வேண்டும், அந்த வருடத்திலேயே அவர் ஹஜ்ஜை முடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை சொல்வார்கள், ஹஜ்ஜை தாமதப்படுத்துவது உசிதம் அல்ல, நல்லதல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்போது ஹஜ்ஜு கடமையாகிறதோ அப்போது உடனடியாக ஹஜ்ஜு செய்தாக வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம், ஒரு வருடர் நுகரை விட்டுவிட்டார், அசலிலே நுகரை கலாவாக தொழுது கொள்ள முடியும் கொஞ்ச நேரம், ஒரு இரண்டு மணி நேர இடைவெளி, ஆனால் ஒரு ஹஜ்ஜு முடிந்து விடுவேயானால் அடுத்த ஹஜ்ஜை செய்வதற்கு சுமார் ஒரு வருட காலங்கள் ஒரு மனிதன் கவனை வாங்க வேண்டியது இருக்கிறது, காலதாமதம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரு வருட காலம் என்பது ஒரு நீண்ட இடைவெளி, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதை தெரியாத மனிதன் தனக்குத்தானே நீண்ட ஒரு இடைவெளியை அமைத்துக் கொள்வது, ஹஜ்ஜி அடுத்த வருஷம் செய்யலாம் என்கிற நிலைப்பாட்டை வன்மையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அதே சமயத்தில் யார் இந்த ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு விடுவார்களோ, இறைவன் சொன்னபடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியபடி தன்னுடைய ஹஜ்ஜனுடைய கிரியைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுடைய ஹஜ்ஜும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகிவிடுமேயானால் அல்ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, முஸ்லிமுடைய 1349வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா சொர்க்கத்தை தவிர வேற எதையும் தருவதில்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி, அவருக்கு எவ்வளவு நன்மைகள் வழங்குவான் என்றால் சொர்க்கத்தை அளிப்பான். அதை விட ஒரு குறைந்த கூலியை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா வெட்கப்படுகிறார். சொர்க்கத்தையே அவருக்கு தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரல் ஜிஹாத அஃதலல் அமல் அஃலா நுஜாஹிது, மார்க்கத்துக்காக போரிடுவதை, ஜிஹாது செய்வதை, மார்க்க போர் செய்வதை அமல்களிலேயே மிக சிறந்த அமலாக நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை பார்க்கிற போது
எல்லா அமல்களையும் விட சிறப்புக்குரிய அமலாக நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருப்பது, காட்டித் தந்திருப்பது மார்க்கத்துக்காக போரிடுவது. அப்பலா நிஜாகிது, அப்படியானால் பெண்களாகிய நாங்களும் போரிட வேண்டாமா? பெண்களாகிய நாங்களும் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், லாக்கின் அஃபலுல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர். உண்மைதான், வாஸ்தவம்தான், ஆனால் போர்க்களத்திலேயே, ஜிஹாதிலேயே, போரிலேயே மிக சிறப்புக்குரிய போர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு விதமான அர்த்தங்களை இங்கே புரிய முடிகிறது. ஒன்று, ஜிஹாது உயர்தரமான ஒரு அமலாக இருந்தாலும் ஹஜ்ஜு என்பதும் ஒரு ஜிஹாது. ஸல்லல்லாஹு இப்படி சொல்லவில்லை, இல்லையே நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, ஹஜ்ஜுதான் உயர்தரமான அமல் என்று சொல்லவில்லை, உயர்தரமான செயல் ஹஜ்ஜுதான் என்று சொல்லவில்லை, ஜிஹாதிலேயே உயர்தரமானது ஹஜ்ஜுதான். அப்ப ஹஜ் என்பதும் ஒரு ஜிஹாது தான், ஹஜ் என்பதும் ஒரு இறை போராட்டம் தான், இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு அறப்போர் தான். அந்த அறப்போர்களிலேயே மிக உயர்தரமான அறப்போர் ஜிஹாது தான், இது ஹஜ்ஜு தான். காரணம், ஹஜ்ஜிலேயும் ஒரு மனிதன் அவ்வளவு கஷ்டங்களையும் அடைய வேண்டியது இருக்கிறது. ஒரு போராளி ஒரு எதிரியை முன்னின்று தன்னுடைய உயிரை கொடுத்து மார்க்கத்துக்காக போரிடுவதைப் போலவே ஒரு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு ஹாஜியும் பல சந்தர்ப்பங்களே, பல கஷ்டங்களை, பல இடர்களை, பல துன்பங்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. எனவே இது உயர்தரமான ஜிஹாது ஆயிற்று. அதாவது தெரிஞ்சிடும், வாரோட போவோம், ஜிஹாதுக்கு தான் போறோம்னு தெரிஞ்சு. இங்க அப்படி அல்ல, சந்தோஷமான பயணம் நினைச்சிட்டு தான் கிளம்புறோம், சந்தோஷமான ஒரு பயணம் என்றுதான் ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆரம்பித்த பிறகுதான் அதில் உள்ள ஒவ்வொரு கஷ்டங்களும் தெரிய வருகிறது. எவ்வளவு உயர்தரமான மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சொகுசான படுக்கையில் படுத்தவராக இருந்தாலும் சரி, அங்கே மினா என்கிற அந்த பாலைவனத்துக்கு செல்கிற போது அவர் வெட்ட வெளியிலே படுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எல்லா பக்கமும் சுற்றி விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் தூங்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படுகிறது. சொகுசு மெத்தைகள் அங்கே இல்லை, சர்வ சாதாரணமாக படுக்க வேண்டிய நிலைகள் ஏற்படுகிறது. மிக சொகுசான ஆடைகளை அணிந்தவர்தான், ஆனால் இப்போது ஒரு வெண்ணிற ஆடையை மட்டும் தன் மேனியிலே சுற்றி கொள்ள வேண்டிய அவசிய தேவை ஏற்படுகிறது. இதுவெல்லாம் மிக சொகுசாக வாழ்ந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடிய காரியங்கள். இதிலே அவர்கள் தன்னுடைய மனதோடு போராடி, இல்லை இல்லை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இப்படித்தான் இருந்தாக வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய போர் தான் என்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃபலுல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், ஜிஹாதிலேயே மிக உயர்தரமானது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு தான் என்று சொல்லி காட்டுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில், குன்னா மஅ நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மினா, நாங்கள் நபிகளாரோடு மினா என்கிற இடத்தில் தங்கியிருந்தோம். இது அக்பர தாயிஃபத்து மினல் யமன், யமனில் இருந்து ஒரு கூட்டத்தவர்கள் வந்து ஃபகாலு, நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், ஃபிதாக்கல் உம்மஹாத்துல் ஆபா அக்பிர்னா பி ஃபலாயிலில் ஹஜ், எங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்று அந்த யமனிலிருந்து வந்து கூட்டத்தவர்கள் நாங்கள் மினாவில் இருக்கும் போது நபிகளாரிடத்தில் கேட்டார்கள். வீட்டிலிருந்து புறப்பட்டு விடுவானேயானால் அவன் உடலிலிருந்து எப்படி மரத்திலிருந்து இலைகள் உதிர்கிறவோ அதுபோல அந்த ஹாஜியினுடைய, ஹஜ்ஜ செய்யக்கூடிய மனிதனுடைய, உம்ரா செய்யக்கூடிய மனிதனுடைய உடலிலிருந்து பாவங்கள் எல்லாம் அகர்ந்து விடுகிறது, பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறது. ஃபைதா வரதல் மதீனா, அவன் மதீனாவுக்கு வந்து சாஃபஹனி பிஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி என்னிடத்தில் முசாஃபஹா செய்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஹாஜி மதீனாவுக்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு முன்னின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்வது வெறுமனே நபிகளாருக்கு சொல்லும் சலாம் அல்ல, நபிகளாரிடத்தில் செய்யும் முசாஃபஹா என்று சொல்கிறார்கள். முசாஃபஹானா கையும் கையும் குலுக்கிக் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் என்னிடத்தில் வந்து சாஃபஹனி பிஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி என்னிடத்தில் முசாஃபஹா கைலாக்கு செய்கிறாரோ, சாஃபஹத்துல் மலாயிக்கத்து பிஸ்ஸலாம், அவர்களுக்கு மலக்குமார்கள் சலாத்தை கொண்டு முசாஃபஹா செய்கிறார்கள். பிறகு அவர்கள் ஃபைதா
என்கிற இடத்துக்கு வந்து வகுத்த சன குளித்து அவர்கள் குளித்து சுத்தமாகிற போது அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்குகிறான். புதிய இரண்டு ஆடைகளை அவர்கள் அணிகிற போது நல்ல நல்ல புது விதமான நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களுக்கு தருகிறான். அவர்கள் இரண்டாவதாக ஆடையை அணிந்து கொண்டு இறைவா இதோ நான் வந்துவிட்டேன், இதோ நான் வந்துவிட்டேன் என்று அவர்கள் தல்பியா சொன்னால் அஜாபஹு ரப்பு இறைவன் அவர்களுக்கு பதிலளிக்கிறார், விலப்பைக் உங்களுடைய வரவு நல்வரவாகுக, வசாதைக் அஸ்மவு கலாமக்க நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறேன், அன்பு இணைக்க நான் உங்களை கண்டால் கொண்டு பார்க்கிறேன், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா பதில் சொல்கிறார். ஒரு ஹாஜி மக்காவுக்குள் நுழைந்து மருவாவுக்கு மத்தியில் அந்த மனிதர் தொங்கோட்டம் ஓடினால் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா பல அதிகமதியான நன்மைகளை வாரி வழங்குகிறார். அரஃபாவிலே வந்து நின்று தன்னுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்தை அவர் சப்தமிடுகிற போது, சப்தமான துஆ செய்கிற போது மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அழைக்கிறார். சபா சமாவாத்தி ஏழு வானங்களில் உள்ள மலக்குமார்களையும் மாணவர்களையும் அல்லாஹ் அழைத்து வயப்பூலு யா மலாயிக்கத்தி வசுக்கானு சமாவாத்தி, மலக்குமார்களே வானங்களில் வசிப்பவர்களே, அமா தருணையில இபாதி என்னுடைய இந்த அடியானை நீங்கள் பார்த்தீர்களா, ஒவ்வொரு கரடுமுரடான பிரதேசங்களில் இருந்து இவர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், தலை விரிகோளமாக தலை விரிந்தவர்களாக தூசிகள் படிந்தவர்களாக, இதை பற்றியும் யோசிக்காமல் என்னுடைய அன்பை மட்டுமே எதிர்நோக்கி இவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் என்னை வந்து சந்திப்பதற்கு மிக பெரும் தொகையை செலவழித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வானாம் மிகப்பெரிய தொகையை இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள், மிகப்பெரும் கஷ்டங்களை இவர்கள் தாங்கி இருக்கிறார்கள். இறங்கின உடனே உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, எவ்வளவு சிரமங்கள் அத்தனையும் இவர்கள் தாங்கி இருக்கிறார்கள். என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றிவிடுகிறேன். அவர்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றி அஞ்சு பிறந்த பாலகனை போல் அவர்களை திருப்பி அனுப்புகிறேன். பிறகு அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிந்து தலையினுடைய மொட்டையும் அடித்து முடியையும் கலைந்து வைத்த பிறகு காபத்துல்லாஹ் இவர்களை ஜியாரத்து செய்துவிட்டால் ஹஜ்ஜை அவர்கள் முடித்து விடுகிற போது நாதா முனாதின் முத்தினால் அரிசில் இருந்து மலக்குமார்களுடைய சப்தம் வரும், எரிஜி ஓ மகஃபூரன் லக்கும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களுக்கு உங்களுடைய ஊர்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள், இனி நீங்கள் புதிதாக அமல் செய்யுங்கள் என்று சொல்லப்படும் என கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் அற்றவர்களாக அந்த ஹாஜிகள் திரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய அமலை புதுசாக இன்னைக்குதான் முடங்கிருக்கிறார், இனி இவர் செய்ய போவதுதான் இவருடைய நன்மையாக, இவருடைய தீமையாக, இனி வருவது எழுதப்படுகிறது என்கிற அளவுக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆனால் ஒரு சில நிபந்தனைகளையும் இந்த ஹாஜிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்தார்கள். தங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் வேறு எந்த விதமான எண்ணங்களும் கொள்ளாமல் என்னுடைய இறைவனுடைய கட்டளையை ஏற்று நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், என்னுடைய இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்கிற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர பேருக்காக வேண்டியோ, புகழுக்காக வேண்டியோ, உலக ஆதாயங்களுக்காக வேண்டியோ அவருடைய ஹஜ்ஜ் அமைந்து விடுமேயானால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எந்த சிறப்பையும் அந்த ஹாஜியால் பெற்றுக்கொள்ள முடியாது. நபிகளார் சொன்ன இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதர் ஹஜ் செய்வானேயானால் நிச்சயமாக நபிகளார் சொன்ன இந்த ஃபலாயில்களுக்கு, இந்த சிறப்புகளுக்கு உட்பட்டவராக அந்த மனிதன் மாறுவான். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து
இஸ்தாதல்துல் நபியஃபில் உம்ரா, யா ரசூலல்லாஹ் நான் உம்ராவுக்கு போறேன், உம்ரா செய்ய போறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா நபிகளாரிடத்தில் வந்து சொன்னார்கள். என்னுடைய சகோதரரே, எங்களெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க, உங்களுடைய துஆவுல எங்களை மறந்துடாதீங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் கை உயர்த்தினால் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறதோ, யாருடைய துஆவை அல்லாஹ் நிச்சயம் பிரார்த்தனையை யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ் நிச்சயம் திருப்பி அனுப்ப மாட்டான், ஏற்றுக்கொள்வான் என்கிற நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகி வந்து கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எந்த ஒரு தேவையையும் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ள முடியும் என்கிற நிலையில் உள்ள கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உம்ராவுக்கு அனுப்புகிற போது சொல்கிற வார்த்தை, லா தன்ஸனா யா உஹைய ஃபீ துஆயிக்க, உங்களுடைய துஆவில் எங்களை மறந்துவிட வேண்டாம், எங்களுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. இது ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. யார் ஹஜ்ஜிக்காக செல்கிறார்களோ, யார் உம்ராவுக்காக செல்கிறார்களோ, அவர்களிடத்தில் நாம் என்னதான் பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, போகக்கூடிய அந்த ஹாஜ் யார் ஹஜ்ஜிக்காக செல்கிறாரோ அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் சரி, ஏனென்றால் அவர் இனி போக போகிற இடம் இருக்கிறதே அது அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு இடம். இவ்வளவு காலங்கள் நம்மிடத்தில் அவர் நடமாடும் போது, நம்மிடத்தில் பேசுகிற போது, நம்மிடத்தில் வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது அவர் செல்ல போகிற இடம் இருக்கிறதே ஒரு புனிதமான இடம். அந்த இடம் இவரை நிச்சயம் புனிதமான மனிதராகவும் மாற்ற வல்லமை உள்ளது. எனவே நாம் அவரிடத்தில் எவ்வளவு தாழ்வானவராக, நம்மை விட இபாதத்தில் நம்முடைய அமல்களில் எவ்வளவு தாழ்வானவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் நாம் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். உங்களுடைய துஆவில் எங்களை மறந்துடாதீங்க, நீங்க உங்களுக்காக துஆ செய்யும் போது எங்களுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்க, எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் நீங்கள் துஆவை வேண்டுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம், இவர்கள் போகிற இடம், இவர்கள் போய் எங்கெல்லாம் துஆ செய்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் பரக்கத் பொருந்திய இடங்கள். அந்த இடங்களை பற்றி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடங்கள். மக்காவுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது, மக்காவில் உள்ள காபாவுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது, காபாவுடைய ஒவ்வொரு கல்லுக்கும் தனிச்சிறப்பு இருக்கிறது, ஒவ்வொரு மூளைக்கும் தனிச்சிறப்பு இருக்கிறது, காபாவுடைய வாசலுக்கும் சிறப்பு இருக்கிறது, காபாவின் மீது போர்த்தப்பட்டிருக்கிற போர்வைக்கும் சிறப்பு இருக்கிறது. எனவே இவர் போகக்கூடிய இடம் இருக்கிறதே ஒட்டுமொத்தமாக கால்வைக்கும் இடமெல்லாம் சிறப்புக்குரிய இடங்கள். இவர் எங்கெல்லாம் நின்று பிரார்த்தனை செய்கிறாரோ, துஆ செய்கிறார்களோ அந்த இடமெல்லாம் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள். எனவே அவர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக அவர்களை நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, மற்றொரு ஹதீஸில் சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், திருமதியினுடைய 3438வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், யாராவது பிரயாணம் செல்வதற்கு நாடினால் சொல்வார்களா, எங்க போறீங்களா, இங்க வாங்க, பக்கத்தில் வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வழியனுப்பியதை போல நான் உங்களை வழியனுப்பி வைக்கிறேன், நாங்க எங்கேயாவது பிரயாணத்துக்கு போறோம் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இப்படித்தான் வழி அனுப்புவார்கள் என்று சொல்லி, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாதீம அமலிக்க என்கிற இந்த துஆவை ஓதி, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்க, அல்லாஹ் உங்களுடைய தீன் என்கிற மார்க்கத்தையும், வ அமானத்தக்க, நீங்கள் எதையெல்லாம் இங்கே அமானிதமாக, அல்லாஹ்வுடைய அமானிதமாக விட்டு செல்கிறீர்களோ, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு விட்டுட்டு போக போறீங்க, மக்காவுக்காக, ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக அல்லது பிரயாணத்துக்காக
இப்படி நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் விட்டுச் செல்கிறீர்களோ அதையும் அமலிக்கு அதே போல அல்லாஹ் உங்களுடைய இறுதி அமல்களையும் இறுதி அமலையும் அல்லாஹ் ஜலஷானகுவத்தாலா தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள்வானாக என்று அவருக்கு துவா செய்து அவருக்காக பிரார்த்தனை செய்து கண்மணியாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை வழியனுப்புவார்கள், அதே போல நானும் உங்களை வழியனுப்புகிறேன் என்று சாலிம் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் தன்னிடத்தில் பிரயாணம் சென்றாலும் யார் பிரயாணத்துக்கு செல்வதாக சொன்னாலும் அவர்களிடத்திலே அஸ்தௌதி உல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாதீம அமலிக்க என்கிற இந்த துஆவை ஓதி அவர்களுக்கு துவா செய்து அனுப்பி வைப்பார்கள். நான் போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க என்று தாட்டா காட்டி அனுப்புவதல்ல, போன பிறகு அவர்களுக்கு கை காட்டுவதல்ல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையும் அல்ல. நாம் அவர்களை வழியனுப்பும் போது செய்ய வேண்டிய மிகப்பெரிய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக நாம் துஆ செய்வது. அல்லாஹ் அவர்களுடைய பிரயாணத்தை இலகுபடுத்த வேண்டும், லேசாக்க வேண்டும். அவர்களுடைய பிரயாணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அல்லாஹ் அவர்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் எங்கெல்லாம் துஆ செய்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய பெயர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டும். நமக்காக அவர்கள் துஆ செய்ய வேண்டும். இவர்கள் எந்த அமலை செய்வதற்காக செல்கிறார்களோ அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இவருடைய எண்ணத்தை அல்லாஹ் இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும் என்று நாம் செய்கிற இந்த துஆக்கள் இருக்கிறதே, இதுதான் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதி வாய்ப்புகள். அல்ஹம்துலில்லாஹ், ஒண்ணுக்கும் இயலாதவர் ஒண்ணுக்கும் முடியாதவர்கள் அல்ல ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை துஆக்களாக இருக்க வேண்டுமே தவிர சாதாரணமாக நாம் பழகிவிட்ட மரியாதைகளாக இருக்கக்கூடாது. போர்வை அணிவிச்சு கொடுக்கிறது அல்லது இது எடுத்து மாற்றுறது, மாலையை மாட்டி விடுறது, இவைகள் அல்ல நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம். வழியனுப்பும் போது செய்ய வேண்டிய கண்ணியங்கள் இவை. அதனால இதெல்லாம் குறை சொல்றேன் என்பது பொருள் அல்ல. சாதாரணமாக துண்டு போட்டு ஒரு பெருமையாக கருதப்படுகிறது, அவரை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற அடிப்படையில் செய்யப்படுவது. ஆனாலும் அதைவிட முக்கியமானது துவா என்பதை மறந்துவிடக்கூடாது. பொதுவாக நாம் இப்ப அப்படித்தான் மாறி இருக்கிறோம். செல்லந்தாலேஸ்வரர்கள் ஒரு வழிமுறையை காட்டி இருக்க நாம் வேறொன்றை பிடித்துக் கொண்டு நபிகளாருடைய வழிமுறையை விட்டு விட்டோம். அதுதான் பிரச்சனை. நபிகளாருடைய வழியை பின்பற்றிக் கொண்டு இதையும் செய்வதால் தவறு என்று சொல்ல முடியாது. நாம் இதை பிடித்துக் கொண்டு நபிகளாருடைய துஆவை மறந்துவிட்டோம். அதுதான் இங்கே பிரச்சனை. எனவே யார் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் துஆ. அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களிடத்தில் நீங்கள் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்வது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா யாரையெல்லாம் ஹஜ்ஜுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மிக விரைவில் ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாரையெல்லாம் ஹஜ்ஜுக்கு தகுதி இல்லாதவர்களாக அல்லாஹ் இதுவரை வைத்திருக்கிறானோ அவர்களை மிக விரைவில் ஹஜ்ஜுக்கு தகுதியானவர்களாக மாற்றி ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்கள் மூடுவதற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவை தரிசித்து நேரடியாக சலாம் சொல்லும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.